ஸ்ரீ குருபியோ நமஹ. நமஸ்காரம். ஸ்ரீ சௌந்தர்ய லஹரி. ஸ்லோகம் 16. ஸ்ரீ ஸ்ருங்கார லஹரியை நமஹ. குழந்தைகளுக்கு நல்ல பேச்சாற்றல் கிடைக்க, கல்வி ஞானம் பெற, வேத வேதாங்க சாஸ்திர ஞானத்தில் சிறந்து விளங்கவும், சபையோரை மகிழ்விக்கவும் இந்த ஸ்லோகத்தை சொல்லணும். இந்த ஸ்லோகத்துல ரஜோகுண சரஸ்வதி ரூபத்தை வர்ணனை செஞ்சிருக்கு. கவீந்திராணாம் சேத்தக கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே ஏ சந்தக கதிச்சித் அருணாமேவ பவதீம் விருஞ்சி பிரேயஸ் யாகா தருணதர ஸ்ருங்கார லஹரி கபீராபிர் வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சன மமி. கவீந்திராணாம் சேத்தக கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே ஏ சந்தஹ கதிச்சிதருணாமேவ பவதீம் விருஞ்சி பிரேயஸ்யாஹ தருணதர ஸ்ருங்கார லஹரி கபீராபிர் வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமி. கவீந்திராணாம் சேத்தஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே ஏ சந்தஹ கதிச்சிதருணாமேவ பவதீம் விருஞ்சி பிரேயஸ்யாஹ தருணதர ஸ்ருங்கார லஹரி கபீராபிர் வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமி. இந்த ஸ்லோகத்தோட பொருள், கவீந்திராணாம், கவீந்திராணாம்னா கவியரசர்கள், சேத்தக சித்தம், கவியரசர்களோட சித்தத்தை தாமரை வனத்துக்கு ஒப்பிடுறா. அந்த தாமரை வனத்துல இளம் சூரியன் போல் பிரகாசிப்பவள் இந்த அருணா அப்படின்னு சொல்றா. அருணா மேவ அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இதுக்கு தெய்வத்தின் குரல்ல இருந்து கொஞ்சம் பார்க்கலாம். நம்ம ஷரத் ஜோத்ஸ்னா சுத்தாம் அப்படின்னு போன ஸ்லோகத்துல வெள்ளை நிற சத்வ ரூபமான வாக்தேவிய பத்தி சொன்னார் ஆச்சாரியால். இந்த ஸ்லோகத்துல அவளுக்கு சிகப்பு நிற ரஜோகுண ஸ்வரூபத்தை சொல்லியிருக்கார். சூரியோதயத்துக்கு முன்னால கிழக்கு திசை செக்கச்சவேல்னு இருக்கும், இது அருணோதயம்னு சொல்லுவா. அருணம்னா சிகப்பு நிறம், சூரியனோட ரத்தசாரதி அந்த நிறம்ன்றதுனால அவனுக்கு அருணன்னு பேரு. ரத்தத்துல முன்பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதுனால அவன் தான் முதல்ல தெரியவான், அதனால அது அருணோதயம் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்புறம் சிறிது நாழியில ரத மத்தியில இருக்கிற சூரிய பகவான் தெரிவார், அது சூரியோதயம். இங்க அருணான் சிகப்பு நிறதுக்கு இப்படி சொல்லியிருக்கார் ஆச்சாரியால். இந்த அருணான்ற சிகப்பு நிற சரஸ்வதி ரூபத்தை ரூப பேதத்தை இந்த ஸ்லோகத்துல சொல்லியிருக்கார். இப்படி இந்த அருணான்ற பெயர் பெற்றவளான சிகப்பு சரஸ்வதி ரஜோகுண சரஸ்வதி ரூபமான உன்னை எந்த சில புண்ணியவான்கள்லாம் பூஜிக்கிறாளோ அவர்கள்லாம் பிரம்ம பத்னியான சரஸ்வதியோட செழிப்பு மிக்க ஸ்ருங்கார ரசத்தோட பிரவாகம் மாதிரி கம்பீரமான வாக்குகளால சாதுக்களுக்கு மகிழ்ச்சியை அளிக்கிறா அப்படின்றது இந்த ஸ்லோகத்தோட பொருளா சொல்லப்பட்டிருக்கு. இங்க தேவிய சிகப்பு வர்ணமாவும் எட்டு கைகளோட ஹிருதயத்துல தியானிக்கணும்னு சொல்லப்படுறது. பாசம், ஈட்டி, கரும்பு வில், புஷ்பபானம், புஸ்தகம், ஸ்பட்டிக்க மாலை, அப்புறம் அபய வரத ஹஸ்த முத்ரை, இப்படி எட்டு கைகள்ல தரிச்சு மூன்று கண்களோட விளங்குறா இங்க ரஜோகுண சரஸ்வதி. இந்த வடிவத்துல சத்வத்துல ரஜோகுண பிரதானமான சரஸ்வதி ரூபமா வர்ணனை செய்யப்பட்டிருக்கு. இந்த ரூபத்தை உபாசிப்பவர்கள் ஸ்ருங்கார ரசம் மிகுந்த கவித்திறன் உடையவர்களாக விளங்குவா அப்படின்றது இங்க சொல்லப்படுறது. இதுக்கு உதாரணமா மகாகவி காளிதாசர் ஒரு நாள் போஜராஜன் ஒரு ஸ்லோகத்தோட முன்பாதிய சொல்றார், அதோட பின்பாதிய சபையில இருக்கிற யார் வேணா பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்றா. யாராலையுமே அங்க பதில் சொல்ல முடியல, ஆனா காளிதாசர் அம்பாள் கொடுத்த கவித்திரத்தினால அத பூர்த்தி செய்யறார். அந்த ஸ்லோகம் இங்க பாக்கலாம். குசுமே குசுமோத்பத்திகி ஸ்ரூயதே நச்ச திருஷ்யதே அப்படின்னு. ஸ்ரூயத்தேன்னா கேக்கிறது, திருஷ்யத்தேன்னா பாக்குறது. பூவில் பூவிலோட உற்பத்தி கேட்கப்படுறது ஆனா காணப்படவில்லை அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தோட முன்பாதிய சொல்றார், அதோட பின்பாதிய சபையில இருக்கிற யார் வேணா பூர்த்தி செய்யலாம் அப்படின்னு சொல்றா. மிச்ச வித்வான்கள்லாம் ஒண்ணுமே தோணாம இருக்கிற போது காளிதாசர் பக்கத்துல இருக்கிற அழகான தாசிய பார்த்து, பாலே தவ முகாம்போஜே திருஷ்டம் இந்திவர துவயம், பெண்ணே உன்னுடைய முகத்தாமரையில ரெண்டு நீலோத்பலம் காணப்படுறது அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்தை முடிக்கிறார். அந்த ஸ்ருங்காரம் நிறைந்த அந்த சொல்ல கேட்டு எல்லாரும் ஆச்சரியமும் ஆனந்தமும் படுறா.
தேவியோட அருள் இப்படி தங்கு தடையற்ற கவிதா சக்தியை அளிக்கிறது அப்படின்றது தான் இங்கே முக்கியமாக சொல்லப்படுறது. ஆக இந்த ஸ்லோகத்தை சொல்ல கவிதா சக்தி கிடைக்கும் அப்படின்றது உண்மை தெரிய வருது. கவீந்திராணாம் சேதஹ கமலவன பாலா தபருச்சிம் பஜந்தே ஏ சந்தஹ கதிச்சிதருணாமேவ பவதீம் விரிஞ்சி பிரேயஸ்யாக தருணதர ஷிங்காரலஹரி கபீராபிர்வாக்பிஹி விததி சதாம் ரஞ்சனமமே. ஜப்பமுறையும் பலனும். இந்த ஸ்லோகத்தை காலையில் கிழக்கு முகமாக அமர்ந்து 45 நாட்கள் தினமும் 1000 முறை இந்த ஸ்லோகத்தை ஜபம் செய்தால் இதை ஜபிப்பவர்களுக்கு வேத வேதாங்க சாஸ்திர ஞானம் ஏற்பட்டு சபைகளில் சிறந்து விளங்குவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பேய் பிசாசு பிடித்தவர்களுக்காக ஜபித்தால் அவை அகன்று ஓடிவிடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. நைவேத்தியம் தேன். ஸ்ரீ ஸ்ருங்கார லஹரியை நமக. ஸ்ரீ குருபியோ நமக. நமஸ்காரம்.